கொடுத்த கடன் வசூலாக, கடன் தொல்லை தீர. இழந்த சொத்துக்கள், கொடுத்த பணம் திரும்பி வர விளக்கேற்றி வழிபடலாம். கடன் தொல்லை தீரவும், சுபகாரியங்கள் ஏற்பட்ட தடைகள் நீங்கவும் நாம் விளக்கேற்றி வழிபடலாம். வாஸ்து சாஸ்திரப்படி எந்த திசை நோக்கி விளக்கேற்றி வழிபடலாம் அப்படிங்கிறதையும், அதனால என்ன பலன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மோட வீட்டில் அதிகாலை அந்தி மாலையில் விளக்கேற்றினா மன அமைதியோட வீடே மங்களகரமாக இருக்கும். விளக்கேற்றுவதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும். இழந்த சொத்துக்களும் செல்வமும் கூட மீட்டெடுக்கலாம். வேத புராணங்கள் கூட விளக்கேற்றுவதே மிக சிறந்த பலன் அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோயில்களில் தீபம் ஏற்றுவதையே மிக சிறந்த திருப்பணியாக செய்துள்ளனர். எல்லா நாளுமே தீபமேற்றி வழிபடுவது உயர்வான பலன் தருங்க. அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான 4 மணி முதல் 6 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றலாம். காலையில் ஏற்றி வழிபட்ட அனைத்தும் செயல்களும் நன்மையை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும். முன்வினை பாவம் விலகும். மாலையில் 4:30 to 6 மணிக்குள் உள்ள பிரதோஷ வேளை சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் மிகவும் உகந்தவை. இந்த வேளையில் விளக்கேற்றினால் திருமண தடை, கல்வி தடை நீங்கும். வீட்டில் பூஜை அறி மட்டுமல்லாது நடுமுற்றம், சமையலறை, துளசி மாடம் போன்ற இடத்திலும் தீபம் ஏற்றலாம். மாலை நேரம் நடுமுற்றத்தில் மாக்கோலம் போட்டு மஞ்சள் திரி வைத்து நெய் தீபம் ஏற்றினால் அந்த குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கி கிடந்தாலும் மிக கண்டிப்பாக செல்வம் செழிப்பின் உச்சத்தின் வரும் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றினால் துன்பம் நீங்குங்க. பஞ்சமி திதியில பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி 5 முகம் ஏற்றி வடக்கு பக்கம் பார்த்து தீபமேற்றி வந்தால் எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கும். துன்பங்கள் நீங்கும். வரவேண்டிய பணம் பாக்கிகள் வந்து சேரும். சொத்துக்கள் இழந்தோறும், ஏமாற்றி பிடுங்க பெற்றோரும், வரவேண்டிய நியாயமான சொத்துக்கள் வராமல் தவிப்போரும் திரும்ப கிடைக்கும் என நினைத்து கொடுத்த பணத்தை இழந்தோரும் தங்களின் நிலை மாற தொடர்ந்து 27 பஞ்சமிகள் மாலை வேளையில் சிவன் சன்னதியில் சிகப்பு திரி கொண்டு மண்ணகலில் இழுப்பை தீபம் 9 ஏற்றி மனமுருகி வேண்டு வர பரிகாரம் முடிவதற்குள் பலன் கைமேல். இந்த பரிகாரம் செய்யும் நாள் அசைவம் முட்டை உட்பட தவிர்க்க வேண்டும்.